வணக்கம். க்ரீமி ஸ்பஞ்ச் புட்டிங் ஒன்று உங்களுக்காக செய்து காட்ட போகிறேன். ஒரு கோப்பை பழச்சாறு எங்களுக்கு தேவைப்படும். ஜெலட்டீன் 5 தேக்கரண்டி ஜெலட்டீனை இட்டு நாங்கள் இதை அடுப்பில் வைத்து காய்ச்சணும். இப்பொழுது பழச்சாறும் ஜெலட்டீனையும் தனியாக காய்ச்சி வைக்கவும். அதுவரை நாங்கள் முட்டை வெள்ளைக்கரு 3 நன்றாக பீட் பண்ணுவோம். பீட் பண்ணி எடுத்த பின்ன சீனி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இந்த கலவையுடன் இப்பொழுது நான் சேர்க்க போவது பழச்சாறு. வெனிலா எசன்ஸ் சேர்க்கிறேன். இதோடு சேர்த்தால் சுவையாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்த பின்னர் கலந்து பீட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் சேர்க்க போகும் இந்த பாத்திரத்தில் சேருங்கள். உண்மையிலேயே இதை ஒரு 5 நிமிடம் குளிரூட்டியில் வைத்தெடுத்தால் நன்றாக இருக்கும். அப்பொழுது தான் இந்த பழங்கள் ரொம்ப உள்ளுக்குள்ளே போகாமல் இருக்கும். ரோஸ் பண்ணிய காஜு சேர்க்கணும். பச்சை நிறம் சேர்த்து எப்படி இருக்கிறது இந்த புடிங்? இதை குளிரூட்டியில் ஒரு 5 நிமிடம் வைத்த பின்னர் இப்பொழுது நான் பட்டர் ஐசிங் கொஞ்சம் பாவித்து அழகுபடுத்த போகிறேன். மெரங் நொசல் என்று கூறுவோம் இல்லையா, மெரங் நொசல் பாவித்து இதை அழகுபடுத்தி கொள்ளலாம். ப்ளூபெரிஸை நாங்கள் இத்துடன் இதில் சேர்க்கலாம். பட்டர் 30 கிராம், ஐசிங் சீனி 90 கிராம் இட்டு நன்றாக பீட் பண்ணி, அதாவது அடித்து எடுத்து இதை நிறமூட்டி பைப் பண்ணி இருக்கிறேன். அழகான க்ரீமி ஸ்பாஞ்ச் புட்டிங் செய்திருக்கிறோம். இதை நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது? நீங்களும் செய்து பார்க்கலாம். பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சுவையான உணவு. செய்து பாருங்கள் இது எப்படி இருக்கும் என்று. ஏனென்றால் இன்னும் ஒரு சுவையான உணவுடன் உங்களை சந்திக்க நான் வருவேன்.